ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயில சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் திருத்தூதர் பணிகள் 7:34 இறைவசனம். எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அவர்களது ஏக்க குரலை கேட்டேன், அவர்களை விடுவிக்கும்படி இறங்கி வந்துள்ளேன், உன்னை எகிப்துக்கு அனுப்பப் போகிறேன், இப்போதே வா என்றார். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தில் நான் கடவுளாகிய ஆண்டவர் மோசேயிடம் என்ன கூறுகிறார்? எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை கண்களாலும் அவர்களது ஏக்க குரலையும் கேட்டேன் என்கிறார். அதோடு நின்று விடவில்லை, அவர்களை விடுவிக்கும்படி இறங்கி வந்து உள்ளேன் என்கிறார். மேலும், உன்னை எகிப்துக்கு அனுப்பப் போகிறேன், இப்போதே வா என்கிறார். மோசேயும் கீழ்ப்படிந்து இஸ்ராயல் மக்களை விடுவிக்க எகிப்து செல்கிறார். பாருங்கள் பிரியமானவர்களே, தேவ சத்தத்திற்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களே ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ள முடியும். சாமுவேல் சவுளை பார்த்து கேட்கிறார், ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரி வழிகள் பிற வழிகள் செலுத்துவதா, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பழியை விட சிறந்தது, கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது. ஆண்டவருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் நம் தலைமேல் இருக்கும். தேவனுடைய வார்த்தை நம் வாழ்விலும் நம் போதகர் மூலமாகவோ உடன் ஊழியக்காரர்கள் மூலமாகவோ நாம் கூடி ஜெபிக்கும் போதோ அல்லது தனி ஜெபத்திலோ அவருடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும்போது அதை நாம் முதலில் விசுவாசிக்க வேண்டும். இந்த வார்த்தை எனக்குத்தான் என்று வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். பின் அதன்படி வாழ வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்தை ஒரு நாளும் அசட்டை பண்ணாதீர்கள். அசட்டை பண்ணிய சவுல் ராஜ்யத்தை இழந்து உயிர் விடுகிறார். யோனா கடலில் தூக்கி எறியப்படுகிறார். இன்னும் அநேகரை நம் வேதத்தில் பார்க்கலாம். ஆகவே நாமும் மோசே போல் கீழ்ப்படிந்து அவருடைய பணியை செய்வோம். ஏனெனில் நம் தேவன் நம்மை காக்கின்ற தேவன், காண்கின்ற தேவன். நாம் படும் துன்பம் வேதனை கண்ணீர் இயக்கம் யாவற்றையும் அறிகிறவர். நமக்காக யாவையும் செய்து முடிப்பவர். நம் எல்லோரையும் மீட்கும் பொருட்டு கல்வாரியில் பலியான தகப்பன் தம் கடைசி சொட்டு இரத்தம் வரை சிந்தி நம்மை மீட்டு கொண்டவர். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளுக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, அப்பா, நீர் எங்களை விடுவிக்கும் படியாய் பரத்தில் இருந்து இறங்கி வந்த தகப்பன் அப்பா, அவன் ஆண்டவரே வார்த்தையா இன்றும் எங்களோடு கூட ஜீவிக்கிறீரே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ராயல் ஜனங்களை அப்பா எகிப்தின் பாவஸ்தலத்திலிருந்து அழைத்து அப்பா பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு அழைத்து சென்ற தேவன், எங்களையும் உம்முடைய ஜீவ வார்த்தையால் நிரப்பி அப்பா நீர் எங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் தங்க பண்ணும் சுவாமி. நீர் அப்படியாய் செய்ய போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை விடுவிக்கிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை விசுவசித்து உம்மில் ஊன்றி வளர உமக்கு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாய் வாழ நீங்க கிருபை செய்யப்பா. நீங்க அப்படி கிருபை செய்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜபங்களை எல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக வாழ வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட்.